ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க ஆர்ஜே ரேகாரம். பேட்டு விஸ்வாசம் படத்தோட வசூல் வேட்டை தீவிரமா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல நடிகர் அஜித்குமார் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்குறதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ கிளிப். நேரடியாவோ மறைமுகமாவோ அரசியல ஈடுபட எந்த ஆர்வமும் இல்ல அப்படின்னு, தேர்தல் போது வாக்களிப்பது மட்டுமே அரசியல்ல என்னோட உச்சக்கட்ட தொடர்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இது வந்து அஜித்குமார் சாரோட அரசியல்ல உள்ள நிலைப்பாட தெளிவுபடுத்துது. சமீப காலத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அஜித் ரசிகர்கள் மோடியோட திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க நிலையில அஜித் சாரோட இந்த அறிக்கை முக்கியமானதா கருதப்படுது. தல அஜித் நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் மத்தியில இந்த பேட்டி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியா அமைஞ்சிருக்கு. தல அஜித் இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, சமீபத்துல திருப்பூர்ல பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாற்று கட்சியினர் பிஜேபியில சேர்றதுக்கான ஒரு விழா நடைபெற்றது. இந்த விழால 100க்கும் மேற்பட்ட அஜித் ரசிகர்கள் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. அப்போது பேசிய தமிழிசை திரைப்பட கலைஞரிடையே நேர்மையா இருக்கிறவங்க அஜித் சார் தான் சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்காக செலவு செய்ய நினைக்கிறாங்க. அவரை போலவே அஜித்தோட ரசிகர்களும் நல்லவங்க தான். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சிருக்கீங்க. இனி மோடியின் திட்டங்களை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கட்சியில இணைஞ்ச அஜித் ரசிகர்களிடம் கோரிக்கை வச்சாங்க தமிழிசை சவுந்தரராஜன். இறுதியா அஜித் ரசிகர்கள் மோடி தொண்டர்களாக மாறி தமிழகத்துல தாமரைய மலர செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நிகழ்வு தான் நடிகர் அஜித்குமார் சாரா இப்படி ஒரு அறிக்கை வெளியிடுவதற்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இதுக்கு பதிலடியா தல அஜித் வெளியிட்டுள்ள அறிக்கையில, அரசியல்ல எனக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உண்டு, அதை நான் யார் மீதும் திணிப்பது இல்ல, மற்றவர்கள் கருத்தை என்மேல் திணிக்க விட்டதும் இல்ல, என் ரசிகர்கள் இதையே தான் எதிர்பார்க்கறாங்க. உங்க அரசியல் கருத்து உங்களுடையதாவே இருக்கட்டும், என் பெயரோ என் புகைப்படமோ எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் இடம்பெறுவதை நான் சற்றும் விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம என்னோட இந்த முடிவுக்கு அப்புறம் சில அரசியல் நிகழ்வுகளுடன் என் பெயரையோ ரசிகர்களின் பெயரையோ சம்பந்தப்படுத்தி ஒரு சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தேர்தல் வரும் இந்த நேரத்துல இத்தகைய செய்திகள் எனக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டதோ அப்படின்ற ஐயப்பாட்டை பொதுமக்கள்கிட்ட விதைச்சிரும். என்னோட ரசிகள்கிட்ட எனது வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லா மாணவர்களும் தங்களது கல்வியில கவனம் செலுத்தணும், தொழில் மற்றும் பணியில் தங்களது கடமையை செவ்வனே செய்யணும், சட்டம் ஒழுங்கு மதிச்சு நடந்து கொள்ளணும், ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தணும், வேற்றுமை களைந்து ஒற்றுமையுடன் இருப்பதுதான், மற்றவங்களுக்கு மரியாதை செலுத்துவது, இதுதான் நான் என்னோட ரசிகர்கள்ட்ட எதிர்பார்க்கறது, அதுதான் நீங்க எனக்கு செய்யற அன்பும் கூட, வாழு வாழ விடு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. தல அஜித்தோட கருத்துக்கு பல அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், அமைச்சர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. சோ கடைசியா தல அஜித் சொன்ன மாதிரி, நம்ம வேலைய செவ்வனே செய்யணுன்ற மாதிரி நான் இங்க இருந்து என் கடமையை செய்ய கிளம்புறேன். இது போல பல செய்திகளை உடனுக்குடன் பார்ப்பதற்காக எங்களோட யூடியூப் சேனலான மிஸ்டர் சேன் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.